ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை எக்ஸாம் ஹண்ட்ரட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஸ் போஸ்ட் அனன்ஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி காலி பிரிடங்கள் இருக்குது ஸோ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே ஜிடிஎஸ் போஸ்ட் வந்துச்சு வெறும் நூற்றி இருபத்தி எட்டு காலி பிரயடன்தான் கொடுத்துருந்தாங்க இப்போ நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு போஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தம் மூணு விதமான போஸ்ட் எடுக்கிறாங்க பிபிஎம் ஏபிபிஎம் டெக் சேவாக் அந்த மாதிரி மூணு போஸ்ட் எடுக்கிறாங்க ஸோ பிபிஎம் அப்படிங்கிறது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ஸோ வில்லேஜ்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு குட்டி ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும் சின்ன ரூம் மாதிரி ஸோ அதில் இருக்கிறது தான் இது ஸோ சப் ஆஃபீஸில் வந்து வர லெட்டர் மணி ஆர்டர்ஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாத்தையுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஸோ இங்கே இருந்து இங்கேருந்து தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் இவரோட ஒர்க்கு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறது அவங்க கொடுக்குற ஹேண்ட் டிவைஸ் ஸ்மார்ட் ஃபோன் லேப்டாப் ஏதாவது ஒன்று ஸோ அது எல்லாத்தையும் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுறது ஸோ அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ஏபிபிஎம் பொறுத்த வரைக்கும் ஸ்டாம்ப்ஸு ஸ்டேஷ்னரி சேல் பண்ணுறது அடுத்து டெலிவரி ஆஃப் மெயில் லெட்டர்ஸ்னால் டெலிவரி பண்ணுறது அந்த மாதிரி ஸோ டெக்ஸேவாக பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் சேல் பண்ணுறது அதுக்கு டெலிவரி பண்ணுறது ஸோ அவங்க சொல்கிறது ஏபிபிஎம் பிபிஎம் சொல்கிற வேலையை அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதையும் செய்கிறது ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தா இது வந்து ஒரு டீலர்ஷிப் மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு டீலர்ஷிப் கொடுப்பாங்க நீங்கள் வந்து ஒரு தனியாக ரூம் எடுத்து ஒரு பத்துக்கு பத்துக்கு ரூம் நீங்கள் தான் ரெடி பண்ணி கொடுக்கணும் ஸோ நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ரூம் ரெடி பண்ணி கொடுக்கணும் ஸோ நீங்கள் தான் கவர்மெண்டே தரமாட்டாங்க நீங்கள் தான் ரெடி பண்ணணும் ஒரு பத்துக்கு பத்து ரூமு ஸோ இந்த பிபிஎம் போஸ்ட்டுக்கு ஸோ அது வந்து செங்கலால் கட்டப்பட்டிருக்கணும் வேறு கரண்ட் பவர் சப்ளை எல்லாமே இருக்கணும் அது வந்து அந்த வில்லேஜோட மையப்புறத்தில் இருக்கணும் அதாவது சென்ட்ரல் பார்ட்டில் இருக்கணும் பிஸியான இடத்துல இருக்கணும் நீங்கள் செலக்ட் ஆன பிறகு இந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும் ஸோ அவங்க உங்களுக்கு எல்லா இதுவுமே பண்ணி தருவாங்க ஸோ லெட்ரு எதுவும் வந்துச்சுன்னா எல்லாமே அவங்க உங்களுக்கு அனுப்பிடுவாங்க நீங்கள் வந்து அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி வரும் ஸோ இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸட் சேலரி கிடையாது நீங்கள் ஒர்க் பண்ணுற பொறுத்து உங்களுக்கு சேலரி பிரான்ச் போஸ்ட் மாஸ்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மினிமம் ஒரு நாலு மண் நாலு மணி நேரம் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா பன்னெண்டாயிரத்துலேருந்து இருபத்தொம்பதாயிரம் சந்திங் கொடுக்குறாங்க அஞ்சு மணி நேரம் ஒர்க் பண்ணிங்கன்னா பதினாலாயிரத்து ஐநூறுலேருந்து முப்பத்தஞ்சு சந்திங் கொடுக்குறாங்க ஸோ இதே வந்து டக்ஸேவாக ஏபிபிஎம் பொறுத்த வரைக்கும் பத்தாயிரத்துலேருந்து இருபத்தி நாலு பன்னெண்டுலேருந்து இருபத்தொம்போது கொடுத்துருக்கு ஏஜை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றைக்கி கணக்குப்படி ஸோ உங்களுக்கு வந்து பதினெட்டுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணும் ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது ஜென்ரல் கேண்டடேட் அண்ட் ரிசர்வ் வந்து பதினெட்டுலேருந்து நாற்பது ஸோ அந்த வயசுக்குள்ளே இருக்கணும் ஸோ எஸ்சிஎஸ்சிக்குனால் அஞ்சு வருஷம் எக்ஸ்ட்ரா ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க ஓபிசி கேண்டிடேட்னா மூணு வருஷம் ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க இடபுள்யூஸுக்குனா நோ ரிலாக்சேஷன் அங்கே பிடபிள்யூடி அவங்களாம் பத்து வருஷம் கொடுக்குறாங்க ஸோ பதினெட்டுலேருந்து நாற்பதுக்குள்ளே யாராலும் பண்ணலாம் ப்ளஸ் இந்த நாற்பதுக்கு மேலேயும் ஓபிசிக்கு ஒரு மூணு வருஷம் எஸ்எஸ்டிக்கு அஞ்சு வருஷம் இந்த மாதிரி நிறைய ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களோட வயசு செக் பண்ணோன்னா ஏஜ் கேல்குலேட்டர்னு நெட்டில் சர்ச் பண்ணுங்கள் அதே ஒரு கேல்குலேட்டர் வரும் ஸோ அதில் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் அதுக்கு பிறகு இந்த பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்து பத்தொம்போது இது ரெண்டையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து இந்த இந்த பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டைமில் என்ன வயசுங்கிறத அதே சொல்லிடும் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பத்தாம் கிளாஸ் படிச்சிருந்தால் போதும் வெறும் டென்த்து குவாலிஃபிகேஷன் தான் ஸோ மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் படிச்சிருந்துருக்கணும் செலக்ஷன் எப்படி அப்படின்னா உங்களுக்கு டென்த்து மார்க் வச்சு தான் எக்ஸாம்னால் எதுவுமே கிடையாது நீங்கள் டென்த்தில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க அதை பொறுத்து உங்களுக்கு செலக்ஷன் ஆட்டோமேட்டிக் மெரிட் லிஸ்ட் தான் போடுவாங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வெறும் நூற்றி இருபத்தெட்டு வேலை தான் இருந்துச்சு ஸோ ம நைன்டி நைன்ட்டி சிக்ஸ் மினிமம் பர்சன்டேஜ் நைன்ட்டி சிக்ஸ் அந்த ரேஞ்சில் இருந்துச்சு இப்போ நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு போஸ்ட் இருக்குது ஸோ அதனால் ஓரளவு கம்மி நானூற்றி சில மார்க் எடுத்தவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ எக்ஸாம்னா கிடையாது உங்கள் டென்த்து மார்க் வச்சு தான் ஸோ அடுத்து கம்ப்யூட்டர் நாலேஜ் கேட்டிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் லோக்கல் லாங்குவேஜும் கேட்டிருக்காங்க ஸோ தமிழ்நாட்டோட லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் ஸோ தமிழ் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அந்த டென்த்தில் வந்து நீங்கள் வந்து மீ ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருந்துருக்கணும் தமிழ் மீடியம் தான் கிடையாது தமிழை ஒரு பாடம் எடுத்து படிச்சிருக்கணும் அவ்வளோதான் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் ஒரு அறுபது நாள் அதாவது ரெண்டு மாதம் கோர்ஸ் ஏதாவது நீங்கள் படிச்சிருக்கணும் கம்ப்யூட்டர் கோர்ஸ் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து இப்போ டென்த்து தான் குவாலிஃபிகேஷன் நீங்கள் டுவெல்த்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்போ இன்னும் ஏதாவது கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட எதுவும் படிப்போ இன்னும் காலேஜ் படிக்கும்போது எதுவும் படிப்போ ஸோ அப்படி இருந்தால் கூட நீங்கள் வந்து அதை கூட நீங்கள் இதுக்கு இதாக பண்ணிக்கலாம் ஸோ கம் சைக்கிளிங் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும் ஸோ இந்த போஸ்ட் எல்லாமே ஆண்கள் பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து டெபாசிட் கட்ட வேண்டியது இருக்கும் ஸோ அந்த பிபிஎம் போஸ்ட்னா இவ்வளவு இருபத்தஞ்சாயிரரூவா நீங்கள் டெபாசிட் கட்டணும் ஸோ மற்ற ரெண்டு போஸ்ட்ன்னு பத்தாயிரரூபா நீங்கள் டெபாசிட் கட்டணும் ஸோ இந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் இருக்குல்ல ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த அந்த நீங்கள் செலக்ட் ஆன அந்த முப்பது நாளுக்குள்ளே அந்த இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும் அந்த ரூமு பத்துக்கு பத்து ரூமு ஸோ அவங்க கேட்டு ஃபெசிலிட்டிஸோடு நீங்கள் வந்து ரெடி ரெடி பண்ணி கொடுக்கணும் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் லேடிஸ் எஸ்எஸ்டி யாருக்குமே ஃபீஸ் கிடையாது எந்த இந்த லேடிஸ்க்கும் ஃபீஸ் கிடையாது ஸோ மற்ற யுஆர் இடபிள்யூஎஸ் மேல் கேண்டிடேட் எல்லாத்துக்குமே நூறுரூவா ஃபீஸு ஸோ இந்த நூறு பொறுத்த வரைக்கும் உங்களோட டென்த்து மெரிட் லிஸ்ட் வச்சு தான் ஸோ இது வந்து பதினஞ்சு மார்ச் பதினஞ்சாந்தேதி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது ஏப்ரல் பதினஞ்சு வரைக்கும் ஒரு மாதம் டைம் இருக்குது ஸோ நான் ஸ்டார்ட் ஆனோன்னா அவங்களை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறேன் ஸோ இதிலே பதினோரா பக்கத்தில் என்னென்ன சர்டிஃபிகேட்னா நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க நீங்கள் வந்து ஒரு டென்த்து மார்க்ஷீட்டு அதுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் அதாவது உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து டென்த்து மார்க்ஷீட்டில் இல்லைனா நீங்கள் அந்த ப்ரூஃப் இது பண்ணணும் ஸோ அடுத்து நீங்கள் சிங்கிள் அட்டம்ல டென்த் பாஸ் பண்ணணுன்னா அதுக்கு இன்னொரு சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணும் ஸோ ரெண்டு சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்க ஸோ அடுத்து கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் நீ கோர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னு அதை வச்சிக்கலாம் இல்லைன்னா டுவெல்த்தில் படித்ததோ டிகிரியில் படித்ததா கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட எதுவும் படிச்சிருந்தீங்கன்னா அதை கூட வச்சுக்கலாம் கம்யூனிட்டி வச்சிக்கலாம் சர்டிஃபிகேட் ஃபோட்டோ சிக்னேச்சர் அதுக்கப்புறம் பீடபிள்யூடி சர்டிஃபிகேட்ஸ் இந்த மாதிரி வைக்கணும் ஸோ டவுட்ஸுக்கு இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அவங்களே நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம கடைசியாக போஸ்ட் பார்த்துடலாம் ஒவ்வொரு மாதமா மாவட்டமாக அந்த போஸ்ட்டு எவ்வளோ வேக்கன்சி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ கடலூர் கடலூரில் மட்டும் ஒரு நிறைய போஸ்ட் அறுபது எழுபது நிறைய இருக்குது கடலூரில் மட்டும் ஸோ இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட பதினெட்டாவது பேஜ்லேருந்து நூற்றி எழுபதாவது பேஜ் வரைக்கும் இப்படி தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு அஞ்சு இடத்தையோ மூணு இடத்தையோ கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அப்ளை பண்ணுற வீடியோ நம்ம எல்லாத்தையும் பார்த்துடலாம் ஸோ எந்தெந்த கம்பெனியில் ஃபஸ்ட்டு இப்போ கும்பகோணத்தை பொறுத்த வரைக்கும் ஹெட் ஆஃபீஸ் கும்ப கும்பகோணம் சப் ஆஃபீஸ் வந்து ஆடுதுறை branch ஆஃபீஸ் வந்து கோவிந்தபுரம் ஸோ அந்த இதில் வந்து என்ன போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜிடிஎஸ் போஸ்ட்டு ஏபிபிஎம் இல்லைனா டக்ஸேவாக கொடுத்துருக்காங்க ஸோ சில இடத்துல பிபிஎம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுமே அந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து நம்ம உங்கள் மாவட்டத்துக்கு எதில் இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எல்லா மாவட்டத்துமே இருக்குது நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு காலப்படம் இருக்குது ஸோ கடைசியாக எல் என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க யூஆருக்கு ரெண்டாயிரத்தி ஏழு வேகன்சி ஓபிசிக்கு ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு வேகன்சி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஓபிசிங்கிறது பிசி எம்பிசி டிஎன்சிக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மார்ச் பதினஞ்சாம் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது ஏப்ரல் பதினஞ்சாந்தேதி முடியுது ஸோ ஸ்டார்ட் ஆனோன்னா எப்படி அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிடலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்குற டவுட்ஸ் எல்லாத்துமே நான் டெஸ்கிரிப்ஷன் மட்டும் ஃபஸ்ட்டு கமெண்டில் கமெண்டில் அப்டேட் பண்ணிடுறேன் ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ மொபைஸ் ஃபஸ்ட்டு கமெண்ட்டையும் பாருங்கள் யார் ஆனாருன்னா எப்படி கமெண்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது அதுலேயே நான் பதில் சொல்லியிருப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ